நடிகை மீனா அவர்களுடைய கணவரான வித்யாசாகர் அவங்க கொரோனா தொற்றால நேத்திக்கு இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்நிலையில நம்ம கமல்ஹாசன் சார் அவர்கள் மீனா அவர்களுக்கு நிறைய ஆறுதல்கள் சொல்லியிருக்காங்க, இரங்கல்களும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம்தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே இன்னும் வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்ப இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை மீனா அவங்கள பத்தி தெரியும், நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு பெரிய அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல, அதாவது கல்யாண வயசுல பார்த்தோம்னா, பெங்களூர்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரான வித்யாசாகர் அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே நைனிகா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஸோ நல்லாவே போயிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில மார்ச் இறுதி, அதாவது 2022 மார்ச் எண்டில் வித்யாசாகர் அவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இவரை வந்து சென்னையில் இருக்கிற காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்க செஞ்சுருக்காங்க. அங்கே சிகிச்சை அவ்வளவா இல்லாததுனால எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதிக்க செஞ்சுருக்காங்க. சிகிச்சை அங்கே நல்லாவே கொடுத்து சிகிச்சை பலன் இல்லாமல் நேத்திக்கு இரவு 7 மணி அளவில் இவர் இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம்தான் நேத்திக்கு நைட்லேருந்து ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்திருக்கு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட கமல்ஹாசன் சார் மீனா மேம் அவங்களுக்கு நிறையவே ஆறுதல்கள் சொல்லியிருக்காங்க, இரங்கல்களும் தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீனா அவங்கள பற்றி நல்லாவே தெரியும், அவங்க நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய ஸ்டார். அவங்களுடைய கணவரை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும், அவர் ரொம்பவே நல்ல கேரக்டர், குடும்பத்தை நல்லாவே பொறுப்பாகவே எடுத்து பார்த்துப்பாரு, எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது அவர்கிட்ட இருந்து. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டது தான் ரொம்பவே சோகமாக இருக்கு. அதுவும் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிருக்காரு அப்படின்ட்டு கேட்கும்போது ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கு. ஸோ இதனால வந்து நிறையவே ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிற நம்ம மீனா மேம் அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இரங்கல்களும் தெரிவிச்சுக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கமல்ஹாசன் சார் சொன்ன இந்த ஒரு ஆறுதல்களும் இரங்கல்களும் தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் சும்மா கிடையாது இல்லையா, கொரோனானால நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அது முடிஞ்சு போச்சு, இப்போ மக்கள் எல்லாருமே நார்மலாக அவங்களுடைய லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, மீனா மேமுடைய கணவரான வித்யாசாகர் அவங்க மார்ச் இறுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டு நேத்திக்கு சிகிச்சை பலன் இல்லாமல் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்ட்டு கேட்கும்போது இன்னும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங்காக தாங்க இருக்கு. பணம் இருக்கோ இல்லையோ, யாருக்கு எப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோ அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.